பொது செயலாளர் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவர் வெற்றி பெற செய்ய பாடுபட வேண்டும். வேலூரில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் பேச்சு. வேலூர் மாவட்டம் வேலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வேலூர் அதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் எஸ்ஆர்கே அப்பு தலைமையில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் வேலூர் மாநகர மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். வேலூர் மாநகர மாவட்டத்தில் ஒரு கமிட்டிக்கு 39 பேர்கள் என மாவட்டம் முழுவதும் 600 பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பொது செயலாளர் யாரை வேட்பாளராக நிறுத்துகிறாரோ அவரை வெற்றி பெற செய்ய அனைவரும் பாடுபட வேண்டும். சென்ற சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியில் துரைமுருகனை எதிர்த்து போட்டியிட்ட ராமு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். அதேபோன்று வேலூர் சட்டமன்றத்தில் போட்டியிட்ட அப்பு மர சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளனர். ஆகவே இந்த தேர்தலில் வெற்றிக்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் அதிமுக கழக பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், மகளிர் அமைப்பினர் என பலரும் கலந்து கொண்டனர். அரசு பணியில படித்த அரசு பணியில் இருந்து பிளஸ் டூ வரைக்கும் படிக்கின்ற மாணவன் மருத்துவத்துக்கு தகுதியானவன். காரணம் என்ன? ஏழை பணியா அங்கே அரசு பணியில் Yeah.